வணக்கம், நான் உங்க பாண்டி பேசுறேன். எந்தெந்த சிஸ்டத்துல ரன்னிங் ஓடுனா ரன்னிங் வந்து நல்லா டைமிங் கொண்டு வரலாம், ஆறு ஆறு நிமிஷத்துல வரவங்க, ஏழு நிமிஷத்துல வரவங்க, எட்டு நிமிஷத்துல வரவங்க, இவங்க எல்லா பேரும் அஞ்சு நிமிஷத்துல வர்றதுக்கு 24 நாள் 24 நாள் இந்த பயிற்சி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி சிஸ்டத்துல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்க டைமிங் வந்து ஈஸியா வரும். சரிங்களா? சொல்லவா? ஃபர்ஸ்ட் டே 1500 மீட்டர் ஓடுங்க, 10 புல்அப்ஸ் எடுங்க, 400 மீட்டர் ஒரு தடவை ஓடுங்க, ஸ்பீடாக ஓடுங்க, 200 மீட்டர் ரெண்டு தடவை ஓடுங்க, 100 மீட்டர் ஒரு தடவை ஓடுங்க. இதுக்கு நடுவில் 400 மீட்டர் ஓடிட்டு லெஸ்ட்டு 2 நிமிஷம் விடுங்க, இது 1 நிமிஷம் லெஸ்ட்டு விடுங்க, இது 1 நிமிஷம் லெஸ்ட்டு விடுங்க. சரிங்களா? இதே தான் கண்டினியூவாக பண்ணணும். ஓகேங்களா? லெஸ்ட் எடுத்துட்டு 2 நிமிஷம் லெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். 2 லெஸ்ட் எடுங்கன்னா உட்காந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது நாள் வந்து 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 400 1 200 2 100 2. சரிங்களா? மூணாவது நாள் அது 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 400 1 200 2 100 2 100 மீட்ரு ரெண்டு தடவை ஓடணும். சரிங்களா? நாலாவது 1500 மீட்ரு 1 10 புல்அப்ஸு 400 1 200 2 தடவை ஓடணும், 100 2 தடவை ஓடணும். அஞ்சாவது 1500 மீட்ரு 1 10 புல்அப்ஸு 400 1 200 2 100 3 தடவை ஓடணும். சரிங்களா? ஆறாவது வந்து 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 2 தடவை 400 ஓடணும், 1 தடவை 200 ஓடணும், 2 தடவை 100 ஓடணும். சரிங்களா? ஏழாவது 1 தடவை 1500 10 புல்அப்ஸு 400 1 தடவை ஓடணும், 204 தடவை ஓடணும், 100 2 தடவை ஓடணும். சரிங்களா? எட்டாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடணும். சரிங்களா? 5 கிலோமீட்டர் ஓடுங்க, 4 தடவை 100 ஓடுங்க. சரிங்களா? அதே மாதிரி 9வது நாள் 1500 மீட்ரு ஓடுங்க, 10 புல்அப்ஸ் எடுங்க, 2 தடவை 400 ஓடுங்க. சரிங்களா? இதை பற்றி 2 தடவை 400 ஓடுங்க, அதுக்கடுத்து எதுவும் பண்ணாதீங்க. சரிங்களா? 10வது நாள் வந்து 1500 மீட்ரு டெஸ்ட் எடுங்க. சரிங்களா? 1500 மீட்ரு உங்கள் டைமிங் பாருங்கள், டைமிங் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள் 10வது நாள். சரிங்களா? உங்கள் டைமிங் நோட் பண்ணால் அன்றைக்கி என்ன உங்கள் டைமிங் என்ன எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து 11வது நாள் மலை பயிற்சி, அல்லது மலையில் ஓடுங்க, இல்லைன்னா ஆற்று மணல் சைடு ஓடுங்க, அப்படி இல்லை அது ரெண்டும் இல்லை எங்கள் சைடுனா 8 கிலோமீட்டர் மித வேகத்தில் ஓடுங்க. சரிங்களா? 11வது நாள் 12வது நாள் அது 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 1 தடவை 400 மீட்ரு 2 தடவை 200 மீட்ரு 2 தடவை 100 மீட்ரு. சரிங்களா? 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 400 2 தடவை 200 2 தடவை 100 3 தடவை. சரிங்களா? 14வது நாள் 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 200 2 தடவை 400 2 தடவை 200 3 தடவை 100 3 தடவை. சரிங்களா? 15வது நாள் 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 400 மீட்ரு 3 200 1 100 2 தடவை. சரிங்களா? 16வது நாள் 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 3 தடவை 400 2 தடவை 200 1 தடவை 100 மீட்ரு. சரிங்களா? 17வது நாள் 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 2 தடவை 400 3 தடவை 200 1 தடவை 100 மீட்ரு. சரிங்களா? 18வது நாள் 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 3 தடவை 400 ஓடுங்க, 3 தடவை 200 ஓடுங்க, 3 தடவை 100 ஓடுங்க. 19வது நாள் 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 400 ஓடாதீங்க, 201 ஓடுங்க, 101 ஓடுங்க. 20வது நாள் உங்கள் டைமிங் பாருங்கள், 20வது நாளை மட்டும் உங்கள் டைமிங் நோட் பண்ணுங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி உங்கள் டைமிங் கண்டிப்பாக வரும். சரிங்களா? 20வது நாள் ஓடி முடித்த பின்னாடி இந்த உங்கள் நல்ல டைமிங் வந்துடும். சரிங்களா? உங்கள் டைமிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ இவ்வளோ இதில் வந்து இந்த 19வது நாள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது வந்து இந்த 20வது நாள் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இன்னும் எனக்கு வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும், ஒரு தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணால் என் உடம்பு செட் ஆகணும்னு நினச்சவங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள், கீழே இருக்க இந்த 4 கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? அந்த 4 நாள் கண்டினியூ பண்ணிவிட்டு இதை எப்பயுமே ஒரு நார்மலாக ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதே 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 4 தடவை 400 ஓடணும், 200 ஓடக்கூடாது, 1 நாள் 100 1 ஓடணும். சரிங்களா? அதே மாதிரி 22வது நாள் ஒரு 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 3 தடவை 400 1 தடவை 200 2 தடவை 100. 23வது நாள் ஒரு 1500 மீட்ரு 10 புல்அப்ஸு 4 தடவை 400
இரநூறு ஓடக்கூடாது, மூணு தடவை நூறு, ஒரு தடவை 1500 மீட்ரு, 24வது நாள் லாஸ்ட் நாள் ஒரு தடவை 1500 மீட்ரு, 10 புல்லப்ஸு, 4 1500 மீட்ரு, 4 200 மீட்ரு, 4 200 மீட்ரு, 1 100 மீட்ரு, 1 சரிங்களா. இதில் வந்து எது ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த இதில் எதுவும் உங்களுக்கு இந்த இதில் வந்து எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ 7397640565 வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க, தமிழில் பேசி அனுப்புங்க, இல்லை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் அளிப்போம். சரிங்களா. வாழ்க தமிழ்.